அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்டர்னல் அனோட்டேஷன் நாட் எனேபிள்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பதிவுகள் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதற்கான பதில் இதுவரைக்கும் கிடைக்கல, தீர்வு கிடைக்கல. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அந்த எக்ஸ்டர்னல் அனோட்டேஷன் நாட் எனேபிள்ட் அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது, எங்கே போய் செக் பண்ணுறதுன்னு சிலர் கேட்டிருக்காங்க. அதற்கான பதிவு தான் இந்த பதிவு. ஸ்க்ரீன்ஷாட்டில் அழகாக விளக்கி சொல்லியிருக்கேன். இப்போது அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடில் மேல் கார்னரில் உங்கள் சேனல் லோகோ கொடுத்துருப்பாங்க. அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் எல்லாமே மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த அக்கௌண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்கள் லோகோ இருக்கும். உங்கள் லோகோவுக்கு கீழே சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் அந்த பேஜ் தான். அதுலேயும் உங்கள் லோகோ மேலே போட்டிருக்கும். அதுக்கு பக்கத்தில் வெரிஃபைடு அப்படின்னு போட்டு டிக் பண்ணியிருப்பாங்க, அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா 11 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங், தம்ப்நெயில், கஸ்டம் யூஆர்எல், சேனல் மெம்பர்ஷிப், இந்த மாதிரி எக்ஸட்ரா ஒரு 11 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸ்டர்னல் அனோட்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலுக்கு வந்து ரெட் மார்க்கில் இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனது கிரீனில் தான் இருந்தது, ஏற்கனவே வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஆனால் திடீர்னு தான் நாட் எனேபிள்டுன்னு வந்திருக்குது. அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் இதுவரைக்கும் கிடைக்கல. நிறையா சேனலுக்கு வந்துகிட்டு இருக்கு, அதற்கான பதிலும் கிடைக்கல. அதுக்காக தான் நான் இரண்டு பதிவு போட்டிருக்கேன். கண்டிப்பாக பெரிய யூடியூபர்ஸ் அதற்கான பதில் கொடுப்பாங்க நம்புகிறேன். நீங்களும் உங்களுடைய சேனலில் இந்த ப்ராப்ளம் இருக்கானு உடனே செக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே பதிவுகள் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மற்றும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் ஜெகதீஸ்வரன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய்ஹிந்த்.